ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான மெதுவடை. இந்த மெதுவடை வந்து நம்ம எதுலேருந்து தயாரிச்சிருக்கோம்னா, நம்மக்கிட்ட இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி மாவுலேருந்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உளுந்து வடைக்கு நம்ம தனியாக இனி மாவு அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், எல்லாமே நல்லா புசு புசுன்னு இருக்குது. பாருங்கள் இந்த வடை வந்து நம்ம ஹார்டாக இருக்கணும்லாம் நினைக்க வேணாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம மெதுவடை எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம இட்லி மாவு அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சி எடுத்து வந்து இது ஓவர் நைட் புளிச்சிருக்கு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை இப்போ வந்து இதுலேருந்து நமக்கு தேவையான அளவு மாவு வடை சுடுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதுலேருந்து நம்ம மாவு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நம்ம இது ரவா சேர்க்குறோம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, வெங்காயம் சேர்க்குறோம், மிளகு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இது நம்ம வெங்காயத்தால் சேர்க்குறோம். வெங்காயத்தால் ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். பாருங்கள், இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு தான் நம்ம மாவை எடுக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம சுடுறோன்னு, இதை யாருமே இட்லி மாவில் சுட்டோன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம உளுந்துக்கு தனி, அதாவது உளுந்து வடைக்கு வந்து நம்ம தனியாக மாவு அரைச்சிட்ருப்போம், கஷ்டப்படுவோம். இனி இட்லி மாவு அரைக்கும் போது இட்லி மாவு பொங்கின பிறகு நம்ம இதை மாதிரி சுட்டோம்னா நமக்கு சூப்பராக உளுந்து வடை கிடைக்கும். எப்போ வேணாலும் நம்ம உளுந்து வடை சுட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான நமக்கு இட்லி மாவுலேருந்து வடை ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.